அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படமானது நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, படம் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த நம்ம தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து அண்ணாத்த திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா சார், படம் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அண்ணாத்த படம் பார்த்துட்டேன், எனக்கு அந்த படம் ரொம்பவே சரி, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து படம் வந்து பிடிக்க மாட்டேக்கு, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி கொடுக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பங்களுக்கு அண்ணாத்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே என் கண்ணால் பார்த்தேன், நிறைய ஃபேமிலிஸ் லேடிஸ் அவங்களுடைய குழந்தையோட வந்து அண்ணாத்த படத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு வெளியே போயிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறதே நான் வந்து பார்த்தேன். ஸோ மக்களை பொறுத்தவரை அண்ணாத்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. நாளே நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி படம் வந்து வசூல் செஞ்சிருக்கு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் அண்ணாத்த படத்திற்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற படமாக அண்ணாத்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ரஜினி சார் ஒரு நல்ல படம் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜன் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து அவங்க கேட்குறாங்க, அண்ணாத்த படத்திற்கு ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சு, ரொம்ப ரொம்ப மொக்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரிவ்யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து சரியாக பண்ணணும், படத்தை வந்து பார்த்துட்டு கரெக்டான முறையில் வந்து ரிவ்யூ பண்ணணும், படத்தை ரொம்ப மோசமாக படமே பார்க்காம இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஒருத்தர் அத்தனை கோடி கொடுத்து வந்து படம் எடுக்கிறாங்க, இவங்க சும்மா வந்து வீடியோ போட்டு வியூஸ் வரதுக்காண்டி என்ன வேணால் செய்வாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. அண்ணாத்த திரைப்படம் நல்லா இருந்துச்சு, ரிவ்யூவர்ஸ் ரொம்பவே சரி மோசமான முறையில் வந்து ரிவ்யூஸ் பண்ணிட்டாங்க. சில ரிவ்யூவர்ஸ் நல்லாவே சரி பேசியிருக்காங்க, நிறைய பத்திரிக்கையாளர் நல்லா எழுதியிருக்காங்க, ஒரு சில பேர் காசுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அவங்களோட செயலை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா ப்ளூ சட்டைகளுக்கு நெத்தியடி பதில் வந்து கொடுத்துருக்காரு நம்ம கே ராஜன் அவர்கள். அதுக்கடுத்து கேட்குறாங்க, அண்ணாத்த படத்துடைய கதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, காப்பி அடித்து பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் கரெக்டான ஒரு பதில் சொன்னார் நம்ம கே ராஜன் அவர்கள். என்ன படம் தாங்க இப்போ வர படத்தில் வந்து மற்ற படத்துடைய சாயல் இல்லாமல் இருக்குது, எல்லா படமும் இன்னொரு படத்தை காப்பி அடித்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாத்த படத்தை பொறுத்தவரை நமக்கு பல படங்களுடைய சாயல் தெரியும், ஆனால் அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய காட்சிகள் வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படமே இப்போ வருது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு தமிழ் படத்துடைய ஒரு சாயல் இருக்கதான் செய்யும், அதனால வந்து அந்த ஹாலிவுட் படத்தை வந்து தமிழ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சாங்க நீங்க சொல்வீங்களா? சோ அதெல்லாம் கிடையாது, இவங்க சும்மா சொல்லணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி எதுவுமே கிடையாது. அண்ணாத்த படம் ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சு, கரெக்டாக தான் சிவா அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜன் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து பதில் சொன்னார் கே ராஜன் அவர்கள். ஸோ அண்ணாத்த திரைப்படமானது 4 நாட்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் 100 கோடி தாண்டி வசூல் செஞ்சதை இந்த தயாரிப்பாளர் வந்து அவரே வந்து அந்த பேட்டியில் சொன்னார். நிறைய பேர் வந்து இப்படி கதறிக்கிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆதாரத்தை நான் வந்து சேர்த்து கொடுக்குறேன் சரிங்களா, யோ சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், எத்தனை பேர் கதறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.